அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்ல இருக்கிற சிந்து வழி நாகரிகத்தை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஒரு பார்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம், அதோடைய செகண்ட் கண்டினியூஸ் வந்து. சோ இதனுடைய அந்த சிந்து வழி நாகரிகம் முடிய போகுது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பிரிவினர்கள் யூனிட் எயிட்ல தமிழக வரலாறு பண்பாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே இந்தியன் ஹிஸ்டரியில ஒரு டாபிக் இருக்கு. சோ இந்த ரெண்டுலயுமே நமக்கு இது வந்து பொருந்தக்கூடியது. ஏன் தமிழக வரலாறு என்ன சார் மேட்ச் ஆகுது அப்படின்னு ஒரு சில இடங்கள் வந்து தமிழக நாகரிகம் தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அது தமிழக வரலாறு யூனிட் ஒரு சில இடங்கள் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு பகுதி தான் சிந்து வழி நாகரிகம். இதை பத்தி தான் நம்ம பார்க்கணும். சின்ன விழிப்புணர்வோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம். விவசாயம் வந்து அங்க என்னென்ன பயிரிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா கோதுமை, பார்லி, எள்ளு, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நெல், காய்கறிகள், இதெல்லாமே வந்து அங்க பயிரிடுறாங்க. அங்க பயன்படுத்திய விலங்குகள் என்ன, அதாவது விவசாயத்திற்கு பயன்படுத்திய உள்ள விலங்குகள் என்ன பண்ணி காளையும் ஒட்டகத்தையும் பயன்படுத்திருக்காங்க. காளையும் ஒட்டகத்தையும் வந்து அதை என்ன பண்ணிருக்காங்க விவசாயத்திற்கு பயன்படுத்திருக்காங்க. காளைன்னா இப்ப இருக்கிற சிந்து அந்த மாதிரியான வெரைட்டி கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திமிருடன் கூடிய காளைதான் அந்த சின்னங்கள்லயும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமா நோட் பண்ணிக்கிறோம். சோ வீட்டு விலங்குகளை பொறுத்தவரைக்கும் ஒட்டகம் என்னென்ன வளர்த்துருக்காங்க நார்மலா நமக்கு தெரிஞ்சது வந்து வாத்து கிளியெல்லாம் கூட நிறைய வீடுகள்ல வளர்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஒட்டகம், மான், மயில் எல்லாத்தையுமே வந்து வீட்டு விலங்குகளாக வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒட்டகம், மான், மயில். சோ அடுத்தது அளவீடுகளை பொறுத்தவரை நீளத்தை அளவிடுவதற்கு அது ஒரு அடி அளவு நமக்கு இப்ப எப்படி ஒரு அடி நம்ம வந்து அளக்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரியான அளவீடுகள் அடி அடி அளவ குறியிடப்பட்ட ஒரு குச்சி ஒன்று அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க சிந்து வழி நாகரிகத்துல. சோ அந்த நிலத்தை அளவுக்கு வெண்கல வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு அளவு ஒன்று அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த அளவு வந்து கிடைப்பதற்கான அளவீடுகள். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து சமயம் மற்றும் வழிபாடு. சமயம் மற்றும் வழிபாட்டை பொறுத்தவரையும் நமக்கு தெரியும் தாய் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியத்துவமா இருந்தது. அதே போல பசுபதி மூன்று முகம் கொண்ட பசுபதி என்கிற சிவன் தற்காலிக சிவன் மாதிரியான ஒரு தெய்வத்தையும் அவங்க வணங்குறாங்க. சோ அதனால விலங்குகளையும் வழிபட்டாங்க. நீர் வழிபாடு உங்களுக்கு தெரியும் குடியிருப்பு குளம் இருந்திருக்கு. சோ அந்த குடியிருப்பு குளத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முகஞ்சோதரால தான் அந்த குடியிருப்பு குளம் இருந்தது. அந்த குடியிருப்பு குளம் வந்து பாத்தீங்கன்னா மதச்சார்பான சடங்குகள் செய்வதற்காக அந்த குடியிருப்பு யானைக்குழி ஒரு புறம் வந்து யானைக்குழியும் மற்றொருபுறம் காண்டாபுரமும் எருமையும் இருந்திருக்கு. அந்த பசுபதிங்கிற சிவன் தற்காலிக சிவன் மாதிரியான ஒரு ருத்ரன் மாதிரியான ஒரு உருவத்துல வந்து யானைக்குழியும் ஒரு செய்து இருந்திருக்கு. இன்னொரு காண்டாபுரமும் எருமையும் ஒரு செய்து இருந்திருக்கு. அதே நேரத்தில் சூரியன் போன்ற முத்திரைகளை கிடைச்சது. சூரியன், பாம்பு, இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு என்ன பண்ணி தெரியும் புத்து வழிபாடு வழிபடுறாங்க இல்லையா. அது மாதிரி பாம்பையும் வழிபட்டுருக்காங்க. அது இல்லாமல் விலங்குகளையும் வழிபட்டுருக்கிறது இது வந்து நமக்கு தெரிய முடியுது. அதே போல எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா சித்திர வடிவ எழுத்துக்கள் இங்கிலீஷ்ல போஸ்ட் ஆஃப் அட்ரஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சித்திர வடிவம்னா முதல்ல வந்து இடப்புறம் இருந்து வலப்புறமாகவும் மீண்டும் வலப்புறம் இருந்து இடப்புறமாகவும் மீண்டும் இடப்புறம் அப்படி ஜிக்ஜாக்கா வரும். சோ அந்த மாதிரியான எழுத்து வடிவம் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. சோ இந்த மாதிரியான எழுத்து வடிவங்கள் தமிழகத்துல இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி இதுதான் உங்களுக்கு யூனிட் எயிட்ல கவர் ஆகுதுன்னு சொல்லி சொன்னேன். தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழ்வாழை, குளிர் சுனை, புறக்கல், ஆழம்பாடி, செத்தவாழை, நேகமூர் பட்டி இந்த இடங்கள்ல சிந்தவழி நாகரிக சித்திர வடிவ எழுத்துக்கள் மாதிரியான எழுத்து வடிவங்கள் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. என்னன்னா கீழ்வாழை, குளிர் சுனை, புறக்கல், ஆழம்பாடி, செத்தவாழை மற்றும் நேகமூர் பட்டி இந்த இடங்கள்ல சிந்துவெளி நாகரிக எழுத்துக்கள் மாதிரியான எழுத்துக்கள் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல தமிழகத்தோடு இருந்த தொடர்பை பற்றி சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழகத்திற்கு இருந்த தொடர்பு பற்றி ஹீராஸ் பாரதியாரும், ஐராவதம் மகாதேவன், பாலகிருஷ்ணன் சோ இவங்க எல்லாமே சஞ்சால் மார்சல் முதல் கொண்டு சிந்துவெளி நாகரிகமும் தமிழக திராவிட நாகரிகமும் ஒன்று கொண்டு தொடரக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ அதற்கான சான்றுகள் என்ன பண்ணுறாங்க திருநெல்வேலி மட்பாண்டத்துல எழுத்துக்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்காங்க. அந்த எழுத்துக்கள் வந்து சித்திர வடிவ எழுத்துக்கள் வந்து அங்கிருந்த மாதிரியான எழுத்து வடிவம் இங்க இருக்கு. அதே போல நீலகிரி கல்வெட்டு பாத்தீங்கன்னா அந்த இதை மெய்ப்பிக்கிற மாதிரியான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே போன வீடியோல நம்ம பார்த்துருக்கோம் சிந்து வழி நாகரிக மக்கள் வணிகம் செய்வதற்கு வந்து நீலகிரி வழி வந்தாங்க, காஷ்மீர் வந்தாங்க, மேற்கு ஆசியா, கிழக்கு ஆசியா வழி, கிழக்கு இந்தியா வழி எல்லா நாடுகள் எல்லா பகுதிகளுக்கும் அவங்க வணிகம் செய்வதற்காக போனாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. சோ இதற்கான சான்றுகள்லாம் என்ன என்பது திராவிட நாகரிகத்திற்கான சான்றுகள்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்பாண்ட எழுத்துக்களும் நீலகிரிகள் கல்வெட்டு அது ஒரு மிக முக்கியமான சான்றாக இருக்கு. அதே போல இது வந்து சில இடங்கள் சொல்லியிருக்கா அது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது ஹரப்பா வந்து பாத்தீங்கன்னா ராவி நதிக்கரையில மேற்கு வங்கத்துல இருக்கு. ஹரப்பா வந்து ராவி நதிக்கரையில மேற்கு வங்கத்துல இருக்கு. முகஞ்சோதாரோ வந்து சிந்து
மாகாணம் மேற்கு பஞ்சாப், இது ரெண்டுமே பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பகுதிகள். ஹரப்பா வந்து ராவி நதிக்கரையில மேற்கு வங்கம், மொகஞ்சதாரோ வந்து சிந்து நதிக்கரையில இது மேற்கு பஞ்சாப், இது ரெண்டுமே பாகிஸ்தான்ல இருக்கு. ரூபார் பொறுத்தவரை சட்லஜ்ல இருக்கு, ரூபார் வந்து சட்லஜ், இது வந்து பஞ்சாப், நம்ம இந்திய பஞ்சாப். இதே பஞ்சாப் வந்து மேற்கு பஞ்சாப் அப்படிங்கிறது பாகிஸ்தானிய பஞ்சாப் சரிங்களா, பாகிஸ்தானே ஒரு பஞ்சாப்ன்ற ஒரு மாகாணம் இருக்கு சரிங்களா. அடுத்த லோத்தர் வந்து நம்ம சட்லஜ் நதிக்கரை குஜராத்ல இருக்கு, இதுதான் முதல் துறைமுகம், உலகின் முதல் செயற்கை துறைமுகம் லோத்தர். ஏன்னா அங்கதான் வந்து முதல் துறைமுகம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம் இருந்தது, அங்கிருந்துதான் எகிப்துக்கும் மெசபடோமியாவுக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வணிகம் செஞ்சிருக்காங்க. காளிமங்கல் வந்து பாத்தீங்கன்னா காகர் நதியுடைய தென்கரை ராஜஸ்தான், காளிமங்கல் ராஜஸ்தான் காகர் நதிக்கரையில இந்த இடங்கள் கண்டிப்பா மேஷா பண்ணுங்க கேட்பாங்க, தெளிவா நோட் பண்ணிச்சோங்க. அடுத்து சாகுந்தரோ, முன்னாடி பழைய ஊர்ல எல்லாம் சந்துந்தரோ அப்படின்னு இருக்கும், இப்ப கூட சாகுந்தரோ, ஏன்னா ப்ரொனன்சியேஷன் தான் மாறுபடும் பட் ஆனா அந்த இடம் ஒண்ணுதான். சாகுந்தரோ அப்படிங்கிறது வந்து சரஸ்வதி நதிக்கரை ராஜஸ்தான், சரஸ்வதி நதிக்கரை ராஜஸ்தான் சாகுந்தரோ இருக்கு. தோலவீரா வந்து குஜராத், எப்படி நமக்கு லோத்தரும் தோலவீராவும் சுர்கோடோடா இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல தான் இருக்கு சரிங்களா. தோலவீரா வந்து கபீர் மாவட்டம் குஜராத்ல இருக்கு. கோட்டிச்சி வந்து சிந்து மாகாணத்துல இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. பெனவாலி வந்து பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கு, பெனவாலி என்ன ஹரியானா சுர்கோடா குஜராத், குஜராத்ல வந்து சுர்கோடா தோலவீரா மற்றும் லோத்தர் இது மூணு இடம் இது. ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா சாகுந்தரோ மற்றும் இது காளிபங்கம், காளிபங்கம் சாகுந்தரோ ரெண்டுமே வந்து இன்றைய இருக்கிற ராஜஸ்தான்ல இருக்கு சரிங்களா. சோ இந்த இடங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, மற்றொரு வீடியோவை சந்திப்போம், நன்றி.